வணக்கம் மக்களே, திருஷிவ மீடியா சேனலில் இன்னொரு சமையல் சோதனை செய்யலாம். பிரெட் ஹல்வா. இதுக்கு பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம ஒரு அரை லிட்ரு பாலை நல்லா சுண்ட அளவு காய்ச்சிக்கிறலாம். ஸோ நான் மெட்ராஸ் சமையல் சேனலில் பார்த்து பண்ண வந்துச்சு இது பிரெட் ஹல்வா, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடைகள்லாம் ரெடிமேடாக மில்க் மெய்டு விற்கும், அதுக்கு மேலே நம்ம வீட்டிலையே பாலை காய்ச்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான், ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ வீட்டிலையே காய்ச்சி ஆரம்பித்தோம். என்ன பண்ணோம்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் காய்ச்ச சொல்லியிருந்தாங்க பேனில், நாங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் காய்ச்சோம், அது ரொம்பவே லேட்டாச்சு. சரி, மெட்ராஸ் மேயரில் பண்ணால் அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை மாற்றிட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணோம், அடுத்து ஒரு அகலமான பாத்திரம், அது ரொம்ப நேரம் ஆச்சு. அகலமான பேனில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு, ஆனால் இந்த ப்ராசஸ்க்கே ரொம்ப ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு. ஆனால் இது ரொம்ப டைம் கன்சியூமிங் ஜாப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, அரை லிட்டர் பாலில் இது வந்து 125 ml இது, ஸோ 100 ml தான் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ரெண்டாவது இது வந்து ப்ரெட்டு. ப்ரெட்டை மிக்சியில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அடிச்சுக்கிடலாம். ஸோ இதை நல்லா மிக்சியில் அடித்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாயிரும் ப்ரெட் துகள்கள், நல்லாவே மிக்ஸி அரைச்சிருக்கு. அடுத்து மூணாவது என்ன பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் நெய் விட்டுட்டு பரட்டை நல்லாவே நம்ம கொஞ்சம் பொறிச்செடுக்கிற மேலே வறுத்தெடுக்க, இது என்ன சொல்லலாம், பரட்டை கொஞ்சம் இது பண்ணிக்கிறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி போட்டுக்கலாம், அதே இதில் வேணா அதே நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஹல்வானாலே முந்திரின்றது ரொம்ப முக்கியம். அவங்க முந்திரியும் உள்ளார்ந்த திராட்சை யூஸ் பண்ணியிருந்தாங்க, முந்திரி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ப்ரெட்டை இது பண்ணுறதுக்கு அந்த பேன்லேயே உள்ள நெய்யிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ரொம்ப நெய் ஊற்றுனா கம்பெனி கட்டுப்படி ஆகாது. மெட்ரா சமையல்லையும் அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க, நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம். ஸோ இப்போ மிக்சியில் நல்லா துகள்கள் ஆக்கி வச்சுருக்க ப்ரெட் தூளை போடலாம். ஏறக்குறைய இப்போ அது பார்த்திங்கன்னா ரவா மாதிரி ஆயிடுச்சு, ப்ரெட் துகள்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ பொன்னிறம் ஆன வரைக்கும் நல்லா கலரும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அங்கேயும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பிடிச்சது மீன்ஸ் கெட்டி கெட்டி ஆன மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம், சொதப்பிடுச்சு போல அப்படின்னு. ஆனால் கடைசியில் கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த நெய் இருக்கனால அது கட்டி கட்டி ஆகுது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அமுக்கி அமுக்கி விட்டோம்னா நம்ம இதாயிரும். சமைக்கும்போது மனம் தளரக்கூடாது போல், ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி வருதேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இது பண்ணி விட்டோம்னா அப்படியே போயிடும். அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும் கொஞ்சம். அதுதான் சமைக்க ஆரம்பித்ததில் நாங்கள் கற்றுக்கொண்டது. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உதிர்ந்துருச்சு, எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு, அவங்க சொன்ன மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சு. அடுத்து நாலாவது ஸ்டெப் என்னென்னா, ஒரு பவுலில் நம்ம சீனி போட்டுக்கலாம். அவங்க 1 கப்புக்கு 3/4 கப் போட சொல்லியிருந்தாங்க, ஸோ 3/4 கப் சீனி 1 கப் தண்ணி அதே மாதிரி ஊற்றிக்கிட்டான். சீனி நல்லா தண்ணியில் கரையிற அளவுக்கு சூடு பண்ணிக்கிறணும். நம்ம கம்மியான தண்ணி ஊற்றினா பாகு மாதிரி வரும், இது ஏற்கனவே சீனி மாதிரி தண்ணி மாதிரியே தான் இருந்துச்சு. அடுத்து இது பொன்னிறமாக வதக்கியிருக்க ப்ரௌன் அந்த ப்ரெட் துகள்களை வந்து போட்டுக்கலாம். சரி, ப்ரௌன் ப்ரெட் இல்லை, ஒயிட் ப்ரெட் தான், ப்ரௌன் கலரில் இருக்கின்றால நான் ப்ரௌன்ற மாதிரி சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள் தண்ணி எப்படி எல்லாமே உறிஞ்சுதுன்னு.
அதில் நான் பார்க்குற கேரக்டர் ரவா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கிண்ண உடனே அந்த 1 கப் தண்ணி 3/4 கப் சீனி கலந்துருக்கு அந்த கலவை அப்படியே உறிஞ்சிருச்சு. இப்போயே பார்க்குறதுக்கு லைட்டாக அல்வா மாதிரி தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈரப்பம் தான் அதிகமாக இருக்குது. இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒட்டுது, ஆனால் அவங்க நல்லா ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிண்டுக்கிட்டோம். அடுத்து வீட்டிலே பண்ண அந்த மில்க் இதை உள்ளே போட்டுட்டாச்சு. அவங்க என்ன செய்தாங்க, வீட்டிலே பண்ணுறது ரொம்ப நல்லாவே ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் சொன்னாங்க. அது மாதிரி நல்லா வாசனையாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பால் அந்த சுண்டை காய்ச்சின பாலை ஊற்றினோடனே மறுபடியும் ஒரு மாதிரி இதாகுது. எந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதோடய ட்ரேஸே தெரியாமல் ஆயிரும், நல்லாவே கலந்துடும். இதை ஊற்றினோடனே சொதப்பிடுச்சு அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகலை, அதோட நல்லாவே கிண்டிக்கிட்டே இருந்தோம். நல்லா எந்தளவுக்கு ரெண்டே மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பாலோட இது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆயிரும். அதை லைட்டாக கட்டி மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி அமுக்கிக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடுற மாதிரி தெரியும். அவங்க ஆனால் நல்லா ரொம்ப நாள் சமைச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா சமைக்கிறவங்க எல்லாருமே யூடியூப்பில் சமைக்கிறவங்க, அதனால் அந்த பக்குவம்னா தெரியும். நம்ம ரியலாக சமைக்கும்போது அதுவும் புதுசானங்கிழமெல்லாம் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பக்குவமாக வராது. ஸோ ரொம்பவே அமுக்கி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ரியலாக பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாலில் கடைசி சொட்டு வரைக்கும் வேஸ்ட் ஆகாத ஊற்றியாச்சு. ஏன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே காய்ச்சின பால், ஒவ்வொரு சொட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் ஓரளவுக்கு எப்படி அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. முயற்சி திருவினையாக்கும் இதைத்தான் சொல்லியிருப்பாங்க போல. பாருங்கள் அந்தளவுக்கு ஒட்டாமல் தனியாக அப்படியே இது சுருண்டு வருதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இதை மெட்ராஸ் சமையலுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள், மற்ற சமையல் சேனலுக்கும் கோடான கோடி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரியை தூக்கி போட்டாச்சு உள்ள. முந்திரியை அவங்களுமே முந்திரியை ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டிருந்தாங்க, அது மாதிரி பிச்சு கூட போட்டிருக்கோம். அது ரொம்ப தனித்தனியாக தெரிஞ்சு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நெய் விட்டுக்கிட்டாச்சு. அதே மாதிரியே நெய் விட்டோடனே மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பதமாச்சு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு ஒட்டாமல். ஸோ இது ரொம்ப நெய் அதிகமாக பிடிக்குது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு 3 முந்திரியை 3 மேலே டிசைன் காண்டி போட்டு விட்டாச்சு. உண்மையாக சாப்பிட்டு பார்த்தா உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்லியாச்சு. ஓகே மக்களே, அவ்வளோதான், நன்றி.